திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே பழங்கனாக்குடி ஹாப்பி நகரைச் சேர்ந்தவர் விவசாயி ராஜேந்திர பிரசாத். ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த இவருக்கு ஹேமா பிந்து என்ற மனைவி மற்றும் குணசேகர் குருசாமி என இரண்டு மகன்களும் ஹர்ஷினி என ஒரு மகளும் உள்ளனர். மகன்கள் இருவரும் பொறியியல் படித்து வரும் நிலையில் மகள் ஹர்ஷினி மருத்துவராக பணியாற்றி வருகிறார். ஆன்மீகத்தில் ஊறிய ஹேமா பிந்து எந்நேரமும் வீட்டில் பூஜை புனஸ்காரம் என இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இது வீடா அல்லது கோவிலா என மனைவியை அடிக்கடி திட்டிய ராஜேந்திர பிரசாத் சாமி கும்பிடுவதற்கும் ஒரு அளவு உள்ளது என அறிவுரை கூறியதாகவும் தெரிகிறது. ஆனால் அதனை காதில் வாங்கிக் கொள்ளாத மனைவி இரவு 12 மணிக்குமே சாமி அறைக்கு சென்று விளக்கேற்றி மணியடித்து சாமி கும்பிட ஆரம்பித்திருக்கிறார். பகலிலும் பூஜை, இரவிலும் அதே போன்று மணியடித்து பூஜைதானா, மனுஷன தூங்க விடமாட்டாயா என ஆத்திரமடைந்த கணவன் வாகனங்களுக்கு பயன்படுத்துவதற்காக வாங்கி வீட்டில் வாட்டர் பாட்டிலில் வைக்கப்பட்டிருந்த பெட்ரோல் கேனை எடுத்து மனைவி மீது வீசியிருக்கிறார். அப்போது சாமி அறையில் எரிந்து கொண்டிருந்த விளக்கில் இருந்து நெருப்பு பற்றி ஹேமா பிந்து மீது தீ பிடித்துள்ளது. தாயின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்து காப்பாற்ற முயன்ற மகன்கள் இருவருக்கும் லேசான தீக்காயம் ஏற்பட்டது. ஆனால் பெட்ரோல் கேனை வீசிய ராஜேந்திர பிரசாத் ஆபத்தான நிலையில் சிகிச்சையில் உள்ளார். தற்போது மகளை தவிர மற்ற 4 பேரும் திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து நவல்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் கடவுளை வழிபடுவது அவரவர் விருப்பம், என்னதான் கணவராக இருந்தாலும் அதில் தலையிடாமல் தான் இருக்க வேண்டும் என்றும், அதே நேரத்தில் யாராக இருந்தாலும் அடுத்தவருக்கு தொந்தரவு இல்லாமல் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதே பலரது அறிவுரை. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திருவெரும்பூர் செய்தியாளர் மோகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.